பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பியூட்டிஃபுல் ஃபேसेस பியூட்டிஃபுல் திங்ஸ் வெரி வெரி ஹாப்பி थैंक यू சார் थैंक यू சார் கண்டிப்பாங்க சார் फ्रेंड्स ஆர்எஸ் ராஜன் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒவ்வொரு டைமும் நான் நீங்க வந்து உள்ள வரும்போது நான் கண்டிப்பா அவரை பத்தி பேசியிருப்பேன் சார் வந்துட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு வாங்கியிருக்காரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு கலியுக கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இவர் வெஸ்டேஜுக்குள்ள வந்ததுனால இவர் மூலியமா எத்தனையோ பேத்தோட வாழ்க்கை மாறினதுனால இவருக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்காங்க சும்மா கொடுக்க கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அச்சீவ் பண்ணிருந்தா எத்தனை பேத்தோட வாழ்க்கை மாறி இருந்தா இவர் மூலியமா எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருந்தா இவருக்கு அவர் கூப்பிட்டு ஒரு காலேஜ்ல இவ்வளவு பெரிய அவார்டு கொடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவருக்கு நம்ம இவர் வந்துட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம டீம் ஸ்பெஷலா வந்து நம்ம டீமை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு இந்த மீட்டிங்க கண்டிப்பா வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும் மீட்டிங்க முழுசா அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா ஆர்எஸ் ராஜன் சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட நாலேஜ் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்றாரு வெஸ்டேஜ்ல வந்துட்டு சார் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 இயர்ஸா இருக்காரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல 15 இயர்ஸா வந்துட்டு உள்ள இருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வெல்கம் சார் வெல்கம் வெரி வெரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன சொல்றது ஒரு இளைஞர் பட்டாளம் வெரி குட் சூப்பர் எனக்கு என்ன சொல்றது எனக்கு தலகால் புரியல கிரேட் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ சல்யூட் யுவர் அச்சீவ்மெண்ட் இஸ் சம்திங் கிரேட் சம்திங் இட் ஹாஸ் டு பி லாடட் அதாவது ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ வெரி கிரேட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் மாலை பொழுதுல உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிரேட் வெரி வெரி கிரேட் சரவணன் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய லீடர்ஷிப் இஸ் சம்திங் லாடபிள் வெரி குட் கிரேட் சொல்லுங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் நம்ம நான் நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுல இருந்து நான் லீடர்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன் லீடர்ஸ் அவங்களோட டவுன்லைன்ஸ் எல்லாத்திலையும் நாங்க பேசி இந்த மீட்டிங் கண்டிப்பா என்னோட 500 மெம்பர்ஸ் நம்ம ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் 500 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா ஃபுல் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிதான் பட் அன்பார்ச்சுனேட்டா உங்களாலேயே ஜாயின் பண்ண முடியலங்கும் போது எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அதனாலதான் அப்செட் இல்ல அது வந்து சந்தோஷமான விஷயம் சரி சரிங்க சார் சந்தோஷமான விஷயம் பாது சரிங்க சார் சரி யூ ஆர் ஏபிள் டு மொபிலைஸ் சோ மச் இட் இஸ் நாட் ஈஸி அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் வந்துட்டு ஒரு அடிஷனல் இன்கம் ஏதாவது ஒன்னு ஆன்லைன்ல பண்ணணும் எத்தனையோ இடத்துல ஏமாந்துருக்கேன் தவிர ஒரு ஜெனியூனா இது மாதிரி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய லெவல்ல சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பிளான் மட்டும் கிடையாது அச்சீவ் பண்ணவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துட்டோன்னே நான் விடவே இல்லைங்க சார் நான் வந்துட்டு December 30 ஜாயின் பண்ணேன் சார் நான் 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்ப 6th மந்த் ரன் ஆயிட்டு இருக்கேன் சார் நான் வந்துட்டு படிப்படியா குரோ ஆகி போன மாசம் என்னோட லெவல் வந்துட்டு ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணேன் சார் இப்ப இன்னும் 2 பேர் இந்த மாசம் அச்சீவ் பண்ணிருக்காங்க இப்ப எனக்கு கீழ 5 டைரக்டர் எப்போ இருக்காங்க சார் நான் இப்ப டைமண்ட் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் எல்லாருமே எடுத்து நாங்க எல்லாமே இந்த கொரோனா பீரியட்ல கூட நாங்க எதுவுமே பார்க்காம எந்த ஒரு ரீசனும் சொல்லாம பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணி நாங்க வந்து பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சார் வெரி குட் பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சொன்ன அத்தனை அச்சீவர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரி கிரேட் எஃபர்ட் பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் ஏன்னா வித் டீம் ஒர்க் அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் ஸோ அதான் சொல்றேன்னே ஆரம்பத்திலேயே நீங்க அந்த டீம் ஒர்க்கை கரெக்டா பண்ணும்போது யூ ஹவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் இண்டஸ்ட்ரி கிரேட் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி நிறைய பேரை நீ பீட் பண்ணுவேன் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க சார் சார் எனக்கு வந்துட்டு இருக்கிற பெரிய கன்சர்ன் என்னன்னா இப்ப என்னை நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க சார் நீங்க வந்துட்டு இது வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேருங்க வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேருங்க அப்படி நீங்க சேர்ந்தீங்கன்னா பெரிய லெவல சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நான் என்ன யோசிப்பேன்னா நான் சம்பாதிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது ஏன்னா நான் சேர்ந்தனா என்னை நம்பி இமீடியட்டா ஒரே நாள்ல ஒரே மாசத்துல எத்தனை பேர்த்த வேணா சேர்த்த முடியும் ஆனா அவங்க சம்பாதிக்குவாங்களா அவங்களால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வரைக்கும் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இன்வால்வ் ஆகலைங்க சார் நான் இதுக்கு முன்னாடி டிரான்ஸ் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிருக்கேங்க சார் பட் என்னால அதுல பெரிய லெவல சக்சஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய லெவல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு அந்த கான்செப்ட் இருக்கு பட் என்னால சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு அப்புறமே பண்ண முடியல அதுக்கப்புறம் வெஸ்டேஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கண்டிப்பா இதை விட்டுறக்கூடாது எப்படி பண்ணா நான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத கரெக்டா ஏன்னா அதுவும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் தான் பட் ஆனா அது வந்து ஒரு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைனரி கான்செப்ட்டுங்க சார் ஆனா வந்து அதை சக்சஸ் பண்ண முடியல பட் இது கிடைச்சிருக்கான இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு இதுல எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி இறங்குங்க சார்
அதே மாதிரி நீங்க சொன்னீங்க நீ உங்க மீட்டிங் எல்லாமே நான் அட்டெண்ட் பண்ணுவேன். நீங்க சொன்னீங்க டைன் பைனரி கான்செப்ட்னா என்ன, சன்ஃப்ளவர் கான்செப்ட்னா என்ன, நம்ம வெஸ்டேஜ்ல வந்து அதை ரெண்டுக்கும் உள்ளான மகத்துவம் என்ன, டைனமிக் கம்ப்ரஷன் சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பறந்து நான் வெஸ்டேஜ் ஃபுல் டைம் நான் வெஸ்டேஜ் தான் பண்றேன். என்னோட பிரைமரி இன்கம் வெஸ்டேஜ் தான் சார். ஃபுல் டைம் காலையில எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் வெஸ்டேஜ், காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் போன் 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 தான் இப்படிதான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு பெருசா குரோ ஆயிருக்கேங்க சார். கண்ணே உன்னை கட்டி பிடிச்சி முத்த கொடுக்கணும் போல் இருக்கண்ணே. புதுசு புதுசா கம்பெனி முளைக்குதுங்க சார். இப்ப நம்ம வந்துட்டு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்துட்டு உள்ள போட்டோம்னா ஒரு ஒரு 10 பேருக்கு தருவாங்க, 100 பேருக்கு தருவாங்க, 1000 பேருக்கு தருவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பணத்தை போடும்போது கம்பெனியை மூடிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அதை பத்தி என்னங்க சார் நம்ம எப்படி அதை வந்து அணுகணும், நம்ம நம்ம வெஸ்டேஜுக்கும் நம்ம அது எப்படி நம்ம அந்த காம்படிட்டர்ஸ் நிறைய வராங்க நம்ம டீம்லயே கூட 1-2 பேர் இதுல சேர்ந்துறாங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் மண்டையை கழுவி அவங்களை வந்து அந்த டீம்ல எடுத்துறாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் நம்ம பேசி எப்படி நம்ம அதை அணுகணும், எப்படி நம்ம இதுல இதுல இருந்து நம்ம மேல வரணும், இதை கொஞ்சம் நம்ம டீமுக்கும் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சார் இதுல வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை வந்து நமக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி போட்டோம்னா அவங்களுக்கு அந்த படிப்பினை இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி ஆரம்பிச்சது, என்னெல்லாம் நடந்தது, எப்படி அது வளர்ச்சி பெற்றது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வெளி உலகத்தில் நடந்தது, இந்தியாவில் என்ன நடந்தது. இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆஃப் மார்க்கெட்டிங். வெளியே இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, கோத்ரேஜ் இருக்குது, ப்ராக்டர் அண்ட் கேம்பல் இருக்குது, அந்த மாதிரி எவ்வளவோ அதாவது கவின் கே இருக்குது, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ஹேவ் இதே மாதிரி சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் க்ரீம், ஆல் தோஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் அவங்க மார்க்கெட் பண்ணக்கூடிய முறை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தே ஹேவ் அ ஸ்டாக் இஸ் டோட்டல் ஆல் இண்டியா ஸ்டாக் இஸ்ட் இருக்கும், அப்புறம் ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டாக் இஸ்ட் இருக்கும், அப்புறம் ரீஜன் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டாக் இஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஏஜென்ட்டு, அப்புறம் சப் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் கடைகளுக்கு கொண்டு போடுவாங்க. ஸோ இப்படி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன கமிஷன் இருக்காங்க, 3%, 4%, 2% அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்கும், பிளஸ் லாஜிஸ்டிக் செலவு. இதை தவிர மேஜர் செலவு எங்கே போகுதுன்னா இந்த பொருள் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் போய் கடலில் போய் அந்த பொருட்களை போய் கேட்பான். அப்போ அதுக்கு பண்ணக்கூடிய விஷயந்தான் விளம்பரம். அந்த விளம்பரம் வந்து பேப்பரில் வருது, டிவியில் வருது, ஓர்டிங்ஸில் வருது, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருள் வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட போய் சேருது. இது ஒரு முறை, இது ஒரு முறை. இதே ப்ராடக்டை இந்த முறையை விட்டுட்டு நேரடியாக நேரடியாக விநியோகஸ்தர்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. விநியோகஸ்தர் அவர் அதை யூஸ் பண்ணிட்டு அதை அவர் என்ன பண்றாரு, அவங்க தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா இருக்குங்க, இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இந்த முறையில் வாய்வழி விளம்பரத்தின் மூலியமாக இந்த பொருள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் போகுது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங், அதாவது பொருளை மார்க்கெட் பண்ண வேண்டியது. அப்போ இந்த பொருள் மார்க்கெட் ஆகணும்னா அந்த இடத்துல என்ன நடக்குது, மக்கள் பணம் கொடுத்து இந்த பொருள் வாங்குறாங்க. வெளியே வாங்கக்கூடிய பொருளுக்கு பதிலாக இந்த பொருளை இங்கே விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அந்த பணம் கொடுக்கறதுனால அதில் இருக்கிற லாபத்தை ஹோல்சேல் ஏஜென்ட் அங்கே பங்கு, அட்வர்டைஸ்மெண்ட் பங்குக்கு பதிலாக இங்கே யாரெல்லாம் வாய்வழி விளம்பரம் நிறையா செய்கிறாங்களோ அவங்களுக்கு பங்கு போட்டு தராங்க. இந்த விஷயம் புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்க சார், புரிஞ்சதுங்க சார், புரிஞ்சுதுங்க. இப்போ இதுல வந்து பொருள் பத்தி பேசணும், பொருள் எடுத்து வாங்கணும், மாதம் மாதம் பொருள் வாங்கணும், உடனே எல்லாருக்கும் அதுல ஒரு என்ன சொல்றது அலர்ஜி மாதிரி. ஸோ அப்போ பொருள் இல்லாம இந்த பொருள் எதுக்கு இருக்கு, மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக இருக்கு. அந்த மக்கள் அவர் பணம் கொடுக்கும் போது மக்கள்கிட்ட என்ன போகுது, பொருள் போகுது, ஒரு வேல்யூ போகுது. பட் பொருள் இல்லாமல் பொருள் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை, ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காயின், ஒரு ஏதோ பெட்டு அல்லது ஏதோ ஒரு விஷயம், அதை வாங்கு ஒரே ஒரு தடவை வாங்கு, அதுக்கப்புறம் என்ன 50,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா, அல்லது ஒரு எஜுகேஷனல் இது வாங்கு, அல்லது கேமிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று வாங்கு, உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து உனக்கு ஷேர் தரேன், அப்போ என்ன வருது, பணம் வருது உள்ள. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, குரங்க பணம் தின்ன கதை மாதிரி அதை பங்கு போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி பங்கு போடும்போது
மக்கள் பணம் கொடுக்குறாங்க ஆனா திருப்பி எந்த வேல்யூவும் போல அவங்களுக்கு. அவங்க பணம் போடுறதுடைய முக்கிய நோக்கம் இதே மாதிரி மற்றவங்களை பணம் போட்டு அப்போ வருமானம் வர்றதுதான். அப்போ இதுல ஏன் ஃபெயிலியூர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப சரவணன் இருக்கீங்க கடகடகடன்னு பேசுறீங்க கரெக்டா, இப்ப சரவணன் போய் எல்லா விஷயத்தையுமே டவுன் டவுன் பண்ணிட முடியும். அப்ப நீங்க போட்ட படத்துக்கு 10 பேரை சொல்றீங்க உங்க பணம் வந்துடும், ஆனா சில பேர்னால பேசக்கூட முடியாது, கூச்சமா இருப்பாங்க, அவங்களால போய் பேச முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆச்சு, அவங்க போட்ட பணம் போச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அது ஃபெயிலியூர் ஆகிடும். வேற இங்க ஏன் ஃபெயிலியூர் ஆகாதுன்னா, இங்க வந்து நீ 50,000 60,000 அல்லது 25,000 வாங்குறது இல்ல, நீ 100 ரூபாய்க்கு சோப்பு, 100 ரூபாய்க்கு 3 சோப்பு, 100 ரூபாய்க்கு டீயே, அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் அந்த பொருள் வாங்கிக்கிறாங்க. அப்ப அதன் மூலியமாக என்ன கிடைக்குது, டிஸ்கவுண்ட் கிடைக்குது முதல்ல. அப்புறம் அந்த பொருள் வாங்குறதுனால ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் மூலியமாக ஒரு வவுச்சர் வருது. அப்ப அவன் என்ன கொடுத்தானோ அந்த சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு சின்ன லாபமும் போகுது அவனுக்கு. அவனால கொஞ்சம் திறம்பட வேலை செய்ய முடிஞ்சதுன்னா வருமானம் சம்பாதிக்க போறான். அவனால முடியலன்னா முடியல அவ்வளவுதான், அதுக்காக வந்து ஓ குறியா முடியலன்னு கத்த மாட்டான். விஷயம் புரியுதா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், எக்ஸாக்டா புரியுதுங்க சார். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். எல்லாரையும் அள வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சாபத்தை வாங்கிட்டு ஒரு சில பேர் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். கிடைக்கும் மினிமமா ஒரு ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். வேற இந்த கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு பிரசர கடை இருக்கும், அங்க கிடைக்கும். அப்போ சோப்பு தான், அப்போ இந்த சோப்பு வந்து நான் தீர்ந்து போச்சு எனக்கு. அப்போ இந்த சோப்புக்காக நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகணும். பட் நார்மலா இதே சோப் தானே இங்க நேரம் கிடைக்குது அப்படின்னா நேரம் தான் போய் வாங்குவோம். அப்போ ஒரு ஆள் அந்த 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னா இந்த சோப்ல ஏதோ ஒரு அபூர்வ விஷயம் இருக்கணும். இந்த சோப் யூஸ் பண்றதுனால ஏதோ ஒரு இது இருக்கணும். அதனாலதான் அவன் அந்த டைம் கொஞ்சம் காத்திருக்கான், மெனக்கிடுறான். அப்போ குவாலிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ ஒன்ஸ் குவாலிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா பொருளுடைய விலை என்ன ஆகும், ஜாஸ்தி ஆயிடும். அப்ப பொருளுடைய விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த பொருள் விலை என்ன ஆயிடும், சில நடுத்தர மக்களால வாங்க முடியாத ஒரு லெவல்ல இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது பொருளை வாங்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா திருப்பி அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீ வெஸ்டிஜ பார்த்தனா நம்ம சோப்பு தான் இருக்கு, விலையும் சிந்தால் சோப்பு அமாம் சோப்பு இருக்கு, விலை ஒண்ணுதான். ஆனா நம்ம சோப்பு கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மை வேறங்க இல்ல, அதனால இந்த சோப்புக்காக 5 கிலோமீட்டர் போறதுக்கு ரெடியா இருக்கான். விலை ஒன்னா இருக்கிறதுனால என்னாச்சு, அவங்களுக்கு வாங்குறதுல சிரமம் இல்லை. பிளஸ் வாங்கும் போது நிறைய ஆஃபர் இருக்கு. புரியுதா வெஸ்டிஜுக்கும் மத்ததுக்கும் வித்தியாசம்? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. பொருள் குவாலிட்டியா இருக்கிறதுனால சார் கம்பெனி இவ்வளவு பெருசா. அடுத்தது அடுத்த விஷயம் என்ன ஆகும்னா, இந்த வியாபாரத்துல ஈடுபடுறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி நடுத்தர மக்கள். நடுத்தர மக்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்லயே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா. அவங்க ஜாப்ல வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க வீட்டுக்கும் அவங்க போ ஜாபுக்கு போறதுக்கும் தூரம் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு நேரம் இருக்காது. அப்ப சில விஷயங்கள்ல அவங்களால இது பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால ட்ரைனிங்கோ மற்றதுக்கோ வருவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அடுத்தது இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு ஃபீஸ், அதுக்கு ஃபீஸுக்கும் போது இன்னும் அடுத்த கஷ்டம். அப்போ இந்த பொருளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வியாபாரத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்,
அப்ப அவங்க தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அப்ப அந்த வியாபாரத்தை முழுசா செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி மக்கள் சின்ன சின்ன விஷயம் செய்யும் போது அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் அவங்க ஜெயிக்கிறோம் தெரிஞ்சாதான் சரி இதுக்காக நம்ம மெனக்கடை ஏ கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு உந்து சக்தி பண்ணும். இதுவே அது இல்லைன்னா அந்த உந்து சக்தி இருக்காது. இப்ப நீங்க வெஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா கும்பலேட்டிவ் பிஹேவியரால ஒரு நாலஞ்சு பேரை நம்ம ஸ்பான்சர் பண்ணி அவங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லெவல் ஏறதை பாக்குறோம். லெவல் ஏறதை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது ஆஹா இன்னும் கொஞ்சம் போயிட்டா நம்ம போயிடுவோமே இன்னும் கொஞ்சம் போயிட்டா போயிடுவோமே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது நம்ம மனசே உந்துது நீ பண்ணலாம் நீ பண்ணலாம். இப்ப இது வந்து வேற ஏதாவது நெட்வொர்க்ல இருக்கான்னு கேட்டா வேற எதுவும் இல்லை. புரியுதா? உற்சாகப்படுத்துதல் இருக்கிறவங்க உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுல தி பெஸ்ட் மோட்டிவேட்டர் உலகத்திலேயே தி பெஸ்ட் மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல முடியுமா? சார் பணம் பணம் நினைக்கிறேன். பணம் வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் யாரும் மோட்டிவேட் பண்ண வேணாம். அதான் பணங்கிறது என்ன ரிசல்ட். ரிசல்ட் ஓகே புரியுதா? ரிசல்ட்னா ஒருத்த வந்து மோட்டிவேட் பண்ணவே தேவையில்லை. கரெக்ட் கரெக்ட்ங்க சார் கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் இப்ப வந்திருக்கேன் 5% இருக்கேன் 8% போயிட்டேன் 10% போயிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கே அது ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார் கம்பெனி படிப்படியா வளர்ந்துருக்கு. பொருள் குவாலிட்டியா இல்லைன்னா இவ்வளவு பெரிய குரோத் ஆயிருக்காது. அதை நீங்க பாருங்க, திங்க் பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் வாங்குங்க. பொருள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாங்குங்க, பிசினஸ் பண்ணுங்க. பொருள் பிடிக்கலையா நீங்க பழைய கடைக்கு ஓடிடுங்க. ஏதாவது நஷ்டம் இருக்கான்னு அடிச்சு பேசுவாங்க சார். அந்த அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து இவ்வளவு தூரம் கை கொடுத்து மேல வந்திருக்கேன் சார். வெரி குட். அது மட்டும் இல்ல, அடுத்தது எல்லாருக்கும் புரியுற விஷயம், நம்ம இங்க நிறைய பேர் நெட்வொர்க் பண்ணியிருப்பீங்க. சோ எந்த நெட்வொர்க்லயும் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி 1ஆம் தேதி அந்த க்ளோசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதத்துல கடைசியில 30ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த க்ளோசிங் லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 10-15 நாள் ஆகும். ஏன்னா அந்த க்ளோசிங் வந்து எல்லாம் டம்ப் பண்ணிருப்பாங்க அவங்க லெவல் அடையிறதுக்கு. புரியுதா? ஓகேங்க சார். ஓகே, இது நம்ம இதுலயும் வந்து லெவல் அடையிறதுக்கு ஏதோ பண்றாங்க இல்லன்னு சொல்லல. ஓகே, ஆனா மாதம் 2ஆம் தேதி எனக்கு பாரு போன மாசத்து ஆவரேஜ் நடக்கும். ஓகே கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா எனக்கும் அதுதான் நடக்குதுங்க சார். இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அதாவது மத்த இடங்கள் எல்லாம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார். சார் நான் உங்க ஹோஸ்ட் கொடுத்து தரேன் சார், நீங்க பண்ணலாம். கொடுத்துட்டியா சார்? ஹோஸ்ட் கொடுத்துறேன் சார். நீங்க சார் ஹோஸ்ட் கொடுத்துறே, நீங்க பண்ணலாம் சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஓகே ஓகே, ஐ டு. அதாவது மத்த இடத்துலலாம் எல்லாருக்கும் என்னுடைய ஒயிட் போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது சார். மத்த இடத்துலலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதான் ப்ராடக்ட்ஸ் தான் மையம். இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று ப்ராடக்ட் நீடு, ப்ராடக்ட் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு. இன்னொரு காரணம் என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய லெவலுக்கு நான் போகணும். விஷயம் புரியுதா? புரியுதுங்க சார், புரியுது.
ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்குறாருன்னா இது ரெண்டு 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 ரீசன் தான். ஒண்ணு ப்ராடக்ட் எனக்கு வேணும், அதுக்காக வாங்குவாங்க. இன்னொன்னு, நான் இந்த மாசம் நான் வந்து சில்வர் ஆகணும், நான் இந்த மாசம் கோல்டு ஆகணும், அப்ப எனக்கு இந்த பிவி வரணும், எனக்கு இது இது வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறது. கரெக்டா? கரெக்ட்ங்க சார், கரெக்ட். வெரி குட். இப்போ முக்காவாசி நெட்வொர்க்ல, முக்காவாசி நெட்வொர்க்ல ப்ராடக்ட் நீடுக்காக வாங்குறவங்க, இது எப்படி வருது? ப்ராடக்ட் நீடுக்காக வாங்குறது, இது லெவலுக்காக. இந்த ப்ராடக்ட் மற்ற இடத்துலலாம் ப்ராடக்ட் நீடுக்காக வாங்குறது மேக்ஸிமம் 20% மேலே இருக்காது. மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவலுக்காக இருக்கும். ஏன்னா அதனாலதான் போன மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பிசினஸ் முள்ள ஆரம்பிக்கும். ஓகே. வேற வெஸ்டேஜில் இட் இஸ் எய்தர் என்ன சொல்றது, 60-40 or 50-50 or 40-60 ஒரு பெரிய அஸ்திவாரம். ஏன்னா ப்ராடக்டுக்காக இருக்கேன் அப்படின்னு வரும்போது ஏன் இப்படி கிருக்குது தெரியலையே. ஓகே, சோ ப்ராடக்டுக்காக வாங்குறது அப்படிங்கிறது அதுதான் அஸ்திவாரம். ஏன்னா ப்ராடக்ட்டுக்காக எல்லாரும் வாங்கும்போது ஒரு 50% வாங்குறாங்கன்னா நம்ம லெவல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. கரெக்ட். நம்ம என்ன லெவலுக்கு போயிருக்கோமோ அந்த லெவல் எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 மாடி கட்டடம், 3 மாடி கட்டடம், 5 மாடி கட்டடம், 10 மாடி கட்டடம் இருக்கு பாருங்க. அப்போ உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்குக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நீடு தான் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் நீடுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு வலுவான ஃபவுண்டேஷன். அது வேற எந்த நிறுவனத்திலும் இருக்காது. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெஸ்டேஜ்ல ஓபனா சொல்லிடுறேன் சார். வெஸ்டேஜ்ல நான் டே ஒன்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்கம் பிளான், இன்கம் பண்ணவங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி இதுல நாமளும் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம், நாம் எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யாருக்கும் நஷ்டம் கிடையாது, யாரும் பணம் பண்ணலைனாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஒரு 2-3 மாசம் கழிச்சு நம்மள வந்து கேட்க போறது கிடையாது, யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நல்லா பண்றவங்க நல்லா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் உள்ள வந்தேங்க சார். பட் ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே இப்ப கரண்டா வெஸ்டேஜோட பொருள் தான் எல்லா பொருளுமே வீட்டுல யூஸ் பண்றோம், எல்லாமே வெஸ்டேஜ்க்கு மாறிட்டேன் சார். கம்ப்ளீட்டா நான் மட்டும் கிடையாது சார், என்னோட டீம்ல மோஸ்டா. ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு ஒரு நெகட்டிவ் கூட ப்ராடக்ட் நல்லா இல்ல, ப்ராடக்ட் இது நல்லா இல்ல, அது நல்லா ஒரு நெகட்டிவிட்டி கூட வந்தது இல்லைங்க சார். ஏன்னா அந்த ஒரு பிளஸ் தான் சார் எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸா இருக்கு. வெரி குட் பா, வெரி குட், வெரி குட், வெரி குட். இல்ல இல்ல, அது வந்து வெஸ்டேஜோடைய வரப்பிரசாதம், வெஸ்டேஜோடைய கொடுப்பினை. ஏன்னா பாலி சார் ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ள இருந்தது மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா. எப்படி எடுத்துக்காட்டாங்கன்னா, பொருள் வயசில் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் வயசில் இருக்கணும், சிஸ்டம் இதில் இருக்கணும், நம்ம லீடர்ஷிப், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லீடர்ஸ், இந்த மாதிரி இறங்கி லீடர்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவர் கம்ப்ளீட் முக்கியத்துவம். இதே பார்ப்பாரு, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இறங்கி இல்லை, விஐபி விஎல்சி இதெல்லாம் வேற எங்கேயும் கிடையாது. கிடையாது ட்ரைனிங் சப்போர்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே வீடியோ வச்சுருக்காங்க. அணைஞ்சிடும். ஊதி அணையிறது கொஞ்சம் கஷ்டம் ஆகும், ஆனா ஊதும் போது அந்த தீபம் இருக்குல்ல, ஆமாங்க சார், அசையும். ஓகே ஓகே ஓகே. ஆனா நம்ம மாஸ்க போட்டு முக்கி முக்கி ஊதுவாங்க. ஆமா, உள்ள வந்து எதுவும் வராது, தீபம் அந்த பக்கம் தான் வராது, ஸ்டெடியா நிக்கும். ஓகே
ஓகே புரிஞ்சுதுங்க சார், குவாலிட்டி புரிஞ்சுது. அது மாதிரி ஒரு சின்ன மாஸ்க் அந்த விஷயத்துல கூட கம்பெனியோட கவனம் அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. சார் இப்ப என்னோட லீடர்ஸ் ஒரு 1 or 2 minutes மட்டும் உங்க கூட ஜஸ்ட் ஒரு 1 minute மட்டும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அவங்க சொல்ல அவங்க வாயில சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கங்கிராச்சுலேஷன்ஸ், கிரேட் எஃபர்ட். மேலும் மேலும் மிகப்பெரிய லெவலுக்கு அவங்க போகணும், மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும். ஏன்னா வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாத வருமானம் வெஸ்டிஜில் இருக்கு. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. சென்னை டெக் ஆபீஷியல் இருக்கு பாருங்க சார், அந்த கிளிக் பண்ணி ஹோஸ்ட். சார் வணக்கம் சார், நான் தான் சார் யுவராஜ். வணக்கம் வணக்கம், கிரேட் சார், சொல்லுங்க. கிரேட் சார், நான் கோயம்புத்தூர்ல தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். வெரி குட் சார். எனக்கு வெஸ்டேஜ் இந்த வாய்ப்பு அளிச்ச என்னுடைய அப்ளைன் சரவணன் மற்றும் மனவளன் சார், ஆதவன் பாலாஜி சார், லட்சுமி நாராயணன் சார் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சு, மற்றும் என்னுடைய டவுன்லைன்ஸ் நண்பர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த வெஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் சில்வர் டைரக்டர் பொசிஷன்ல இருக்காங்க சார். என்னோட மனைவி தான் சார் ஸ்ரீமதி, எல்லா முயற்சிக்கு துணையா இருக்காங்க. ரங்கராஜ் சார் கூட ட்ரோன் டைரக்டர் அறிமுகப்படுத்தினார் இல்லைங்க சார். அச்சீவ் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தோம் சார், காட் கிரேஸ் கடவுளே வந்து உங்ககிட்ட பேச வச்சுட்டாருங்க சார். தேங்க் யூ பா. அப்பா நான் உங்களுடைய மீட்டிங் அண்ட் வீடியோஸ் தான் டீம்ல ப்ரோமோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஆர்எஸ் நர்ஸ் அகாடமின்னு யூடியூப் சேனல் நாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருக்கோம் சார். நான் உங்களுடைய மீட்டிங் எல்லாத்தையுமே நாங்க பாக்க சொல்றோம் டீம்ல, கண்டிப்பா ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன் சார். எனக்கு வந்து ஒரு 60 பிளஸ் மேல எடுத்துட்டு போன ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து டெக்னாலஜி இல்லாதப்பயே கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா வந்து எப்படி சொல்றது, எங்களை மாதிரி 0%ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ட்ரோன் டைரக்டருக்கு மேல போயிட்டீங்க. டபுள் ட்ரோன் டைரக்டர், டபுள் யூனிசன் ட்ரோன் டைரக்டர், எல்லா பொசிஷனும் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. எனக்கு முதல் குண்டுக்குள்ள நீங்க தாங்க சார். சோ ஏன்னா உங்களுடைய 45வது வயசுல இருந்து நான் ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல 55 வயசுக்கு மேல ஆயிருச்சு. சரியான வயசு எனக்கு சரியில்லைங்க சார், பட் ஆனா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா யங்ஸ்டர் வேலை ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சோ எனக்கு என்னன்னா, என்னுடைய லைஃப் லாங் நீங்க உங்க டீம் உங்க சரவணன் டீம் கரெக்ட்டுங்களா பக்காவா? ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வந்து மக்கள் வியாபாரம். ஸோ மக்கள் வியாபாரம் அப்படிங்கும் போது நம்ம மக்கள் இடத்துல ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே சார், ஓகே சார். இதுதான் ரிலேஷன்ஷிப் பக்கா இருக்கணும்னாக்கா அவங்கள கையை பிடிச்சி விடுறது, காலை பிடிச்சி விடுறது, அவங்களுக்கு கால் கழுவி விடுறத பத்தி நான் பேசல, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் மக்கள் வராது. அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா விதமாக கண்டிக்கணும். கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்கணும். நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல விதமாக கண்டிக்கணும், கட்டி கொடுக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்மளுடைய பாரபட்சங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய வேலை, இதுல வந்து ஒரு அன்றாடம் நம்ம பண்ணக்கூடிய வேலை, அதாவது வியாபாரத்துல ப்ராடக்ட் வாங்கணும். அடுத்த விஷயம் வந்து இந்த வியாபாரத்துல நம்ம வந்து இந்த வியாபாரத்தை எடுத்து சொல்வது, புது ஆளுங்களுக்கு எடுத்து சொல்வது.
புரியுதுங்களா? அடுத்தது வியாபாரத்துக்குள்ள வந்தவருக்கு இது என்னன்னு புரிய வைக்கிறது, புரிய வைக்கிறது. அப்புறம் அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது. இந்த மூணு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரே மாதிரி நடக்கும். ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சரவணன் ஒரு வழி பண்றாரு, நீங்க ஒரு மாதிரி பண்றீங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி பண்றாங்கன்னா, மூணாவது ஆள் பார்க்கும்போது இந்த மூணுல இருந்து ஒரு அவியல் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே ஓகே, புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஆள் இன்னொரு அவியல் பண்ணுவான். ஆமா சார். அஞ்சாவது ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதாவது எதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, உதாரணமா சொன்னோம்னா, இன்னைக்கு இப்ப கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க நீங்களா? ஆமாங்க சார், ஆமா. கோயம்புத்தூர்ல இப்ப அன்னபூர்ணா ஒரு நிறைய பேர் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டல். ஆமாங்க சார். ஏன்னா நானும் கோயம்புத்தூர் காரணமாயா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நான் ஸ்டேட் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சேன், சபர்மணி ஸ்கூல் படிச்சேன். சூப்பர் சார், சூப்பர். ஓகேங்களா? நான் ஸ்கூல் படிக்க போன நேரத்துல ஆரம்பிச்சது தான் அந்த கௌரி சங்கர் அன்னபூர்ணா. ஓ சரிங்க சார். 1973 ஆரம்பிச்ச ஹோட்டல் அது, கரெக்ட்டுங்களா? ஓ ஓகே, ஓகேங்க சார். ஓகேயா? ஸோ நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்போ சரவணங்கவனில் போய் சாப்பிட்றோம், நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றோம், கரெக்டு தானா? அங்க கொடுக்குற தோசை, அங்க கொடுக்குற சாம்பார், அங்க கொடுக்குற காஃபி தான் பெஸ்ட் காஃபியா? அதான் பெஸ்ட் காஃபியா? இல்ல, அப்படியே சொல்லலாங்க சார். இல்ல, அங்க கொடுக்குற காஃபி, அங்க கொடுக்குற சாம்பார், அங்க கொடுக்குற தோசை நிறைய பேருக்கு பிடிச்சது. முதல் முதல்ல அவங்க ஆரஸ்புரத்துல ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஹோட்டல் வந்து காந்திபுரத்துல அந்த கௌரி சங்கர் அன்னபூர்ணா அந்த கிராஸ் கட் ரோட் நுழையிற இடத்துல இருக்கும். அதுதான் ரெண்டாவது ஹோட்டல். இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுக்க பல இடத்துல இருக்கு. நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் சாம்பார் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், பூரி டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆமா சார், ஆமா சார். ஆரஸ்புரத்துல ஆரம்பிச்சாங்க, சக்சஸ் ஆயிடுச்சு. எஸ் சார். அது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டிங் சார். அதுதான் சிறந்தது இல்ல. இப்போ ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் புளிய ஜாஸ்தி போட்டு, ஒரு இடத்துல கொஞ்சம் காரத்தை போட்டு, கொஞ்ச இடத்துல கொஞ்சம் இனிப்பு போட்டு எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய லெவல்ல வளர்ந்துருக்க முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், இதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட் கிடையாது. சக்சஸ் ஆயிடுச்சா, அதை கப்புன்னு பிடிச்சிட்டு அதுபடியே எல்லாரும் பண்ணணும். இப்போ வெஸ்டேஜில் நாங்கெல்லாம் அப்படி வந்திருக்கோம். ஆரம்பத்தில் இந்த ஃபிளிப்கார்ட் இந்த ப்ராடக்டை போதை காமிப்போம், அப்புறம் பிளான் காமிப்போம், அப்படிதான் வந்திருக்கோம், அப்படிதான் சக்சஸ் ஆயிருக்கும். சம்பளத்துக்கு சொன்னோம்னா, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ப்ராடக்டை பத்தியே பேச மாட்டோம் முதல்ல. கடைசியா ஒரு இடத்துல வந்துடும், ப்ராடக்ட் ஒன்று இருக்குங்க அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன டெமோ சொல்லிட்டு, ஒரு பானை சோட்டு இருக்கு, ஒரு சோறு பதம் சொல்லுவோம். ஓகே சார், புரியுதா? நான் இந்த வரும்போது நானும் என்னன்னு என்னடா இது ஒரே ப்ராடக்ட் கதையா புராணமா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, கரெக்டா? ஆனா இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது. பேசாம புடிச்சிடும். என்னோட அறிவை போடுறேன்னு போட்டோம்னா அங்கதான் மாட்டிக்கிறோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. புரியுதா? சிஸ்டம் என்னவோ, என்ன சக்சஸ் ஆயிருக்கோ அதை கெட்டியா புடிச்சு அதை அப்படியே பண்ணுங்க. எல்லாரையும் பண்ண வைங்க, அதை புரிய வைங்க. புரியுதுங்களா? ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் யூ வாண்ட் டு டேக் திஸ் பிசினஸ் டு எ நெக்ஸ்ட் லெவல், அதாவது உங்க ஜெனரேஷன்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னா இதுதான். ஓகே, இப்போ சிம்பிளா சொல்றேனே, நீங்க நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் முஸ்லீம்ஸ் இருப்பீங்க. நான் யாரையும் புண்படுத்தலைங்க, தயவுசெய்து தப்பா எடுத்துடாதீங்க. ஒரு உதாரணம் தான் சொல்றேன், கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. முஸ்லீம்ஸ் வந்து தொழுக பண்ணுவாங்க, ஆனா வெள்ளிக்கிழமை தொழுக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்க வெள்ளிக்கிழமை தொழுக முக்கியம், ஏங்க வேலைக்கிழமை வச்சிருக்கூடாது? அது முன்னோர்கள். ஏன் ஏன் கிறிஸ்டியன்ஸ் வந்து சண்டே தான் போகணும், ஏன் ஒரு சாட்டர்டே போக கூடாது? ஏன் சண்டே ஹாலிடேயோ மண்டே ஹாலிடேயோ மாத்தக்கூடாது? புரியுதா? புரியுதா? இது சிஸ்டம். யாராவது கிறிஸ்டியன் யாராவது முஸ்லீம் இருந்தா இப்ப நான் அடிக்கலாம் போல இருக்கும் அவனுக்கு. நான் பேசுனது என்ன வந்து ஓகே அடிக்கலாம் போல இருக்கும், எதத்தரா பேசுறாங்க அப்படின்னு. புரியுதா? ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்ட் தானா? மணவரையில மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்ட் தானா? கரெக்ட், கரெக்ட்.
இந்த மனவரையில நீங்க சர்ட் பேண்ட் போட்டு அவங்க சுடிதார் போட்டு தான் உட்கார்ந்தாங்களா? மனவரையில நீங்க சட்ட பேண்ட் போட்டு அவங்க சுடிதார் போட்டு தான் உட்கார்ந்து மாலை மாத்தி தாலி கட்டிட்டீங்களான்னு கேக்குறேன். அந்த மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க ஏன்னு கேட்காத லெவலுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். சில விஷயங்கள் சீரும் சிறப்பாக போயிட்டே இருக்கும். எனக்கு சென்னையில உங்களை பாத்துருக்கேன் சார், நிறைய முறை பாத்துருக்கேன். ஜான்வரி 4 நீங்க நியூ இயர் மீட் நடத்தினீங்க சார். அதுலதான் சார் நானும் சரவணன் வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு சரவணன் டிசம்பர் ஜாயின் பண்ணாரு, நான் வந்து ஜான்வரி 4 ஜாயின் பண்றேன் சார் அந்த மீட்ல. நீங்க வந்து பேசுனது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி வரும்போது எங்கேயோ நம்மள கூட்டு போய் மொட்டையை மொட்டை அடிக்க போறான், இப்போ அடிச்சிருக்கிற மாதிரி அடிக்க போறான்னு நினைச்சேன் சார். பட் ஆனா உட்காந்து உங்க ஸ்பீச் கேட்ட பிறகு நீங்க சொன்னீங்க, கௌதம் பாலி வந்து ஒரு கடல் ஓரத்துல நின்றுட்டு வயிறுமா எடுத்துருக்காரு, வைடூரியமா எடுத்துட்டு இருக்காரு, நீயும் வந்து எத்துக்கோன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்ன மாதிரி நான் உங்களை நம்பி ஃபாலோ பண்ணி இறங்கினேன் சார். எனக்கு கீழே இப்போ மூணு பேர் வந்து சென்னை டைமே வந்து மூணு பேர் இருக்காங்க சார், மூணு லைன் வச்சிருக்கேன். மூணு லைன்ஸ்லயுமே வந்து பிரான்ஸ் டைரக்டர் சார். அதுல ஒருத்தர் சில்வர் சார். நம்ம இப்போ நியூ பிளான் வந்த பிறகு அது கீழே இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா 5500 ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டாங்க சார். அதனால அவரே சில்வர் வராரு சார். ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப நம்ம பிளான். கிரேட் சார், உங்களுடைய எஃபர்ட், கௌதம் பாலி சாரோட எஃபர்ட் எல்லாம் தான் சார் இங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், சென்னையில குவாரண்டைன் இருக்கிறதுனால நான் நேட்டிவ்க்கு வர வேண்டியதா போச்சு. அதனாலதான் இப்ப நெட்ஒர்க் இஷ்யூ சார், அதனால மெத மேல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய 2 மாசம் ட்ரைனிங் நான் விடல சார், ஜனவரி அண்ட் பிப்ரவரி. வந்து சரியா நாள்ல உட்காந்துருவோம் நானும் என்னுடைய டீம் மெம்பர் ஒருத்தர் சார். கிட்டத்தட்ட நான் மேடவாகம் கிட்ட போனோம், நான் வந்து ஸ்ரேயான்ல இருந்து ரிட்டர்னுக்கு போறதுக்கு ஒரு 11 o'clock ஆயிடும் சார். ஆனா நீங்க பண்ற நீங்க வந்து அந்த இடத்துல வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். இந்த பீரியட்ல இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் கிடையாது, நாங்கெல்லாம் நீங்க உழைச்சதுல 1% கூட கிடையாது சார். ஆனா நல்ல அச்சீவ்மெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனில நல்ல ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸலன்ட் சார். நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல, உங்க எல்லாருக்கும் அதாவது என்ன சொல்றது, எங்களுக்கு முன்னாடி போன லீடர்ஸ் ஃபுட்டேஜ் கொடுத்த எல்லாருக்குமே ஹேண்ட்ஸ் ஆஃப் சார். அதான் நான் சொல்லுவேன், நீங்க அன்னைக்கு வந்து என்னால முடியாது, என்னால நடக்காம, என்னால செய்ய முடியாது அப்படின்னு நாங்க இப்போ நான் இல்ல நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லி எஸ்கேப் ஆகிற மாதிரி நீங்களும் எஸ்கேப் ஆயிருந்தீங்க, எங்களுக்கு வழிகாட்டி யாருமே இல்லைங்க சார். யாரோ ஒருத்தர் வந்து வழிகாட்டி இருப்பாருப்பா, கவலைப்படாது. ஆமா ஆமா சார், ஆனா நீங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அது வந்து என்னுடைய குடிப்பினை, அது என்னுடைய குடிப்பினை. அது வந்து நன்றி சொல்லிக்கிறேன், என்ன ஒரு கருவியா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஆமாங்க சார், தேங்க்யூ சார். அது இல்லாம நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும் போது நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் ஜாப் பிச்சு, இப்போ முழு நேரம் வெஸ்டேஜ் தான் சார். வெரி குட் சார், வெரி குட், கிரேட். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும் போது யோசிப்பேன் சார், நான் என்ன நம்பி 70 பசங்க உட்காடுறாங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டாண்டிங்லேயே பேசுறேன். பட் ஆனா என்னுடைய சம்பளம் 8000 ரூபாய் தான் சார்.
ஆனா அந்த பசங்களுடைய வருமானம் எப்படி போவோம், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். நம்ம ட்ரைனிங் மீட்டிங்ல நீங்க அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பிளே பண்ணிருந்தீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு உண்மையாவே நான் இதுல ஜெயிக்கிறத விட என்ன நம்பி வந்தவங்களை இங்க ஜெயிக்க வைக்க முடியும்னு நம்ப முடிஞ்சது சார். அதனாலதான் நான் இதை வந்து கிரேட்டா எடுத்து செஞ்சிட்டு இருந்தேன். சாரி சார், ஓகே 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 சார், தேங்க்யூ சார். அந்த மாதிரி நாங்க தொடர்ந்து பண்றதுக்கு ஒரு ஊந்துகோலா இருக்கிறது உங்களுடைய ஆர்எஸ் அகாடமிக் சார். கண்டிப்பா நாங்க இப்ப குவாரண்டைன்ல வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் சிஎன்டி பண்ண முடியலனாலும் கூட ஜான்வரி பிப்ரவரி ஃபுல்லா சிஎன்டி உங்க சிஎன்டி தான் யூஸ் பண்ணோம். தாம்பரம்ல ஹால் ஃபுல் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் ஆனா அதுக்கப்புறமா வந்து பண்ணது ஜூம் அப்ளிகேஷன் பிளஸ் உங்க ஆர்எஸ் அகாடமி தான் சார். வேற வழியே இல்லை அப்படின்னா கூட நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபுட்டேஜ் தான் சார் எங்களுக்கு யூஸ் ஆகுது. சோ நிறைய பேருக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். சரவணன் சார், சார் சொல்லுங்க சார். மதுரைக்கு போயிருக்கேன், கோயம்புத்தூர்ல எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன், திருப்பூர்ல நானு யுவராஜன் மட்டும் ஹால் புக் பண்ணி நாங்க பண்ணோம். நாங்க அப்பெல்லாம் பிரான்ஸ் டைரக்டர் கூட அச்சீவ் பண்ணல. நான் வந்துட்டு ஆதவன் பாலாஜி சார் சீஃப் கெஸ்டா வர வச்சு அங்கிருந்து சென்னையில இருந்து அவர் வந்தாரு. நானே மீட்டிங் எடுத்து நாங்க இதுல எப்படியாவது அச்சீவ் பண்ணோம், எப்படியாவது இதுல வந்து சக்சஸ் பண்ணணும்னு எப்படி பண்றது என்ன பண்றேன் தெரியாம தட்டு தடு மாதிரி எங்கெல்லாம் மீட்டிங் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணுவோம். மீட்டிங் இல்லையா நாங்களே கண்டக்ட் பண்ணி எப்படியாவது குரோ ஆகலாம்னு பண்ணும்போது அப்புறம் இந்த கொரோனா வந்துருச்சு. அப்புறம் அதையும் விடல நாங்க, சரி இன்னும் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்க பண்ண ஆரம்பிச்சதுதான். கீழே வந்துட்டு அப்படியே டீம் செட் பண்ணி அப்படியே வந்துட்டு குரோ ஆனதுதான் சார் இவ்வளவு பெரிய டீம். வெரி குட் சார், வெரி குட், வெரி குட், வெரி குட், கிரேட். ஆதவன் பாலாஜி மனவாளன் சார்க்கெல்லாம் மிக மிக நன்றி சொல்லுங்க, அவங்களுக்கு பாவம். கண்டிப்பாங்க சார், மனவாளன் சார், ஆதவன் பாலாஜி சார், லட்சுமி நாராயண் சார், இவங்க மூணு பேர் இல்லைன்னா எனக்கு எந்த அப்டேட்டுமே வராது சார். அவங்க மூணு பேர் மூலியமா தான் எனக்கு வேற யாருமே தெரியாது. உங்க மீட்டிங் நீங்க உங்களை வீடியோல பார்த்ததோட சரி, அவங்க மூணு பேர் தான் எனக்கு எதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ஏதாவது ஒரு இஷ்யூ எதா இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னோம்னா அவங்க பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா சப்போர்ட் அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன க்வெஸ்சன் மட்டும் சார், எங்க எங்க டவுன் லைன்ஸ்க்கு ஒரு என்கரேஜா இருக்குன்றதுக்காக ஒரு க்வெஸ்சன் மட்டும் எனக்கு இருக்குது கேக்குறேன் சார். நிறைய பேர் இப்ப இளைஞர் பட்டாளம் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க சார், நீங்க எல்லாமே சாதிச்சு வச்சுட்டீங்க சார். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வெஸ்டீஜ்ல நல்லா சாதிக்க முடியுமா, என்ன மாதிரி பண்ணலாம், ஒரு ஒரு பிளஸிங் ஆன வேர்ட்ஸ் கொடுங்க சார். தேங்க்யூ சார். இளைஞர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் வெஸ்டீஜ். நம்ம சித்தார்த் வந்து ஒரு 13 வருஷங்கள் ஆச்சு அவர் 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ 1 கோடி சம்பாதிக்கிறது 13 வருஷம்லாம் ஆகாது. ஏன்னா முதல் தடவை ஒருத்தர் பண்றதுக்கு தான் அவ்வளவு நாள் ஆகும். இனிமே பாத்தீங்கன்னா இன்னொரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே பாக்கலாம், நீங்க ஒரு 4-5 கோடி சம்பாதிக்கிறவங்க வந்துருவாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20 பேர் கோடி சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. சூப்பர் சார், சூப்பர். புரியுதுங்களா? சோ அப்போ உங்க அடுத்தது நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இளைஞர்கள் இருக்கு இல்லைங்களா, நீங்க எல்லாம் வந்து எரிமலை மாறுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாம் எரிமலை மாறி வெட்டிச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துல யாரும் வந்து நிக்க முடியாது. கண்டிப்பாங்க சார், நீங்க வந்து அந்த அதை நீங்க எடுக்கணும். ஏன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை அணைக்கிறதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊத்துறவங்க நிறைய இருக்காங்க, சுத்தி முத்தி இருக்காங்க. குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு, கரெக்டுங்களா? அப்படியே இந்த ஏதோ ஒரு பப்புக்கு போறது இதுலதான் அவங்களுக்கு எது இருக்கமலேயே நம்ம வாழ்க்கை நம்ம பண்ணணும் அதெல்லாம் சொன்னா திருச்சி பெரிய பிடிக்கு நீங்க இருக்கு பாரியா அவரு லாவுடைய பாரியா அப்படிமா. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாணவர்களுக்கு அப்படியே வெக்கப்பட்டு இதை பண்ண முடியாதுன்னு அப்படியே ஓடிவாங்க. கண்டிப்பா நீங்க வந்து காட்டு தீ மாதிரி இருந்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடலாம். உங்க அப்பா என்ன செலவு பண்றாரு பாடுறா, நீ என்ன பண்ற பாடுறா, நீ உனக்கு என்ன வருது பாடுறா, உனக்கு குழந்தைக்கு என்ன வரும் பாடுறா, ஏன்டா இதுல என்னடா பண்ணணும், நீ இன்னொரு இடத்துல போனா எப்படிடா போய் தலை குடிஞ்சு வேலை செய்ய போற, எவ்வளவு சம்பளம் கொடுப்பான், டக்கு 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 இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இது பண்ணி அவங்க இது பண்ணீங்கன்னா ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி நினைச்சீங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேர் ஒரே பைக்ல ஓடுவீங்க. கண்டிப்பாங்க சார், இந்த மாதிரி வயசானவங்களாம் அது செய்ய முடியாது.
சார் நீங்க செய்யற அளவுக்கு எங்களால செய்ய முடியுமா தெரியல சார் உங்க ஏஜ்ல. புரியுதா? அதனால யுவர் உங்களோட இது வந்து பயங்கரம், அதனால வெரி குட். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் ஒரு யங் பீப்புள் வந்து ஒரு கேதரிங், அண்ட் அதுவும் ஒன்று போல இருக்கீங்க அண்ட் ஒன்று போல செயல்படுறீங்க. இது வந்து கிரேட் ஆர்ட்ஸ் ஆஃப் யுவர் லீடர்ஸ் சார். தேங்க்யூ சார். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார், நாங்க ஸ்டார்டிங்ல இருக்கும் போது நானு யுவராஜ் அண்ணன் இன்னும் ரெண்டு பேர் பிரபாகரன் அண்ட் முரளிகிருஷ்ணன் வந்து எல்லாருமே என்னுடைய சரவணோடைய அடுத்தடுத்த பேரலல் லைன் சார். ஆனா எங்களுக்கு எந்த ஈகோவும் இல்ல சார், நீங்க சொன்ன அதே யூனிக்னஸ் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். நான் என்ன சொல்றேன்றது அவருக்கு தெரியும், அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே யூனிக்கா சரவணன் டீம் அப்படின்ற மாதிரி தான் சார் இது வரையும் ரன் ஆயிட்டு இருக்கோம். வெளியே ரன் ஆகும் சார். ஆமாங்க சார், சூப்பரா போயிட்டு இருக்கு சார் டீம். சார் தேங்க்யூ. முரளி சங்கர் உங்க ஃபீட்பேக் ஒரு 1 மினிட் சார்ட்ட பேசுங்க. சார்க்கு டைம் ஆச்சு. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு பாத்துக்கோங்க. யாரோட மொபைல்ஸ்ோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு. ஓகே. எஸ் சார் வணக்கம் சார், நான் முரளி சங்கர் பேசுறேன். நானே வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் பா, சொல்லுப்பா. சார் நான் வந்துட்டு சரவணன் ப்ரோ இன்வைட் பண்ணி அந்த January 4th தான் நாங்கள் மீட்டிங் பார்த்துட்டு நானு சதீஷு இன்னொருத்தர் மொத்தம் 3 பேர் ஐடி போட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு அப்போ உள்ள நீங்கள் வந்து அன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் அந்த மீட்டிங்ல நீங்கள் வந்து பேசிட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீச் கொடுத்தீங்க. ஸோ நான் உள்ள நுழைஞ்சோடனே நான் பாதியில தான் வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆரம்பே மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி இது ஆம்பே பிளான்லாம் கேட்குறப்ப ஆம்பே மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இது வந்து சூப்பராக ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஓகே நான் எடி போட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேங்க சார். டெக்னாலஜி லீடாக என்னோட சேலரி வந்து 91,000. ஓகே ஓகே. இதை பார்ட் டைமா பண்ணலான்ட்டு இறங்கி உங்க மீட்டிங்லாம் நான் அங்கே ட்ரிப்ளிங்கன்னு உங்க பக்கம் அந்த மாதிரி நிறைய வந்து அங்கே நான் செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டில நான் ஒர்க் பண்றேன் நான். ஸோ அங்கேருந்து அந்த தேர்ஸ்டே மீட்டிங்கு ஃப்ரைடே மீட்டிங்கு மண்டே மீட்டிங் இந்த டைம்ல நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு நைட்டு வந்து 2 மணிக்கு படுப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து சென்னை திருவண்ணாமலை தஞ்சாவூர் ஈரோடு திருச்சி சேலம் இந்த மாதிரி எல்லா ஊரும் என்னோட ஃப்ரீ டைம் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணேன். என்ன படம் பார்க்கறதோ வேற தேவையில்லாததுக்கெல்லாம் யூஸ் பண்ணாம கரெக்டாக அது யூஸ் பண்ணி பண்ணேன் நான். என்னோட டீம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து உங்களோட இது மீட்டிங் அடிக்கடி நான் பார்த்து வந்ததுனால தான் இந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி. அதுவும் இல்லாமல் சரவணன் ப்ரோ கொடுத்த அந்த இதுனா என்கரேஜ்மெண்ட்னாலதான் பெரிய லெவலுக்கு. ஓகே. அப்புறம் சார் எனக்கு ஒரு க்வெஸ்சன், அது நீங்க அப்படியே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை அப்படியே சொல்லுங்களேன். அதாவது நம்ம டீம் வந்துட்டு நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்டிவா உள்ள வராங்க. ஓகேங்களா? ஆக்டிவா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே டல் ஆயிடுறாங்க. நீங்க அதே மாதிரியே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஓகேங்களா? ஸோ ஆனா இனிஷியலா நீங்களும் உங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா ஊருக்குமே போயிட்டு மெம்பர்ஸ் பார்த்து பண்ணி சில பேர் வந்து வேண்டாம் முடியுமாங்க, சில பேர் பிடிச்சிருக்கு நான் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டீம்ல இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அப்படியே ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பெல் கம்பெனியில ஒர்க் பண்ணி இதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு இங்கேயும் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்டோரி தெரியாதுல்ல உங்களுக்கு? யாருக்கு தெரியாதுல்ல? ஒரு சிலருக்கு தெரியாது. லெட் மீ டெல் யூ, ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு மேபி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் சார். நான் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சொன்னோம் இல்லையா, நான் பிறந்து வளர்ந்தது கோயம்புத்தூர் தான். எங்கள் கோயம்புத்தூர் தான் எங்களுடைய கிராண்ட் ஃபாதர், எங்கள் தாத்தா பாட்டியுடைய வீடு. நாங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரே பையன் தான். எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர். எங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வயநாடுன்னு ஒரு இடம் இருக்கும், தெரியுமா தெரியல உங்களுக்கு, கேரளாவில் ஊட்டிக்கு அந்த பக்கம்.
அங்க இருக்கக்கூடிய எஸ்டேட்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் அவர் தான் மெடிக்கல் ஆஃபீஸர். அப்பதான் நான் வந்து பிறந்தேன். ஸோ அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த மலைப்பிரதேசத்துல ஸ்கூல் கிடையாது. அதனால நான் வளர்ந்தது வந்து எங்க தாத்தா பாட்டி வீட்டுலதான், கோயம்புத்தூர்லதான். ஸோ இப்படியே வளர்ந்தேன். பட் எனக்கு வந்து படிப்புல எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இல்லை. தாத்தா வந்து ரொம்ப செல்லம். ஸோ அதனால ஒரு என்ன சொல்றது, நான் அஞ்சாவது வரத்துக்குள்ளேயே ரெண்டு கிளாஸ்ல கோட் அடிச்சேன். ரெண்டு கிளாஸ்ல கோட்டு என்னை வந்து தேத்தினாங்க. ஒரு ஒரு இதுல வந்து அஞ்சாவது கிளாஸ்ல தேத்தினாங்க. ஒரு மூணாவது கிளாஸ்ல கோட் அடிக்கும் போது தாத்தா வந்து பேசி இது பண்ணி விட்டாரு. அஞ்சாம் கிளாஸ்ல போட்டு ஸ்கூலை மாத்தி விட்டாரு, சபர்மணி ஸ்கூலுக்கு மாத்தி விட்டாரு. புரியுதா? இந்த மாதிரி ஆளு. அதாவது இந்த பையன் ஸ்கூல் ஃபைனல் முடிப்பானாங்கிறது ஒரு சந்தேக பேர் வழியில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா கவலை ஆகி என்ன பண்ணாங்க, அவங்க அவர் அங்கே மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தார், அதை ரிசைன் பண்ணிட்டு இங்க கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மெடிக்கல் பிசினஸ் ஆரம்பிச்சார். ஸோ பையனோட இருக்கணும், பையனுக்கு வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மெடிக்கல் பிசினஸ் ஆரம்பிச்சது தான் அவர் பயங்கர லாஸ். மொரர்லெஸ் நம்ம தெருவுக்கு வந்துட்டோம் சொல்லலாம் அந்த மாதிரி. பட் அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்தது. அது என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரியல, விவரிக்க முடியல. பட் அதுக்கப்புறம் இந்த ஒன்பதாவது பத்தாவது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூலாம் கிடையாது, லெவன்த்து அப்புறம் பியூசி அப்புறம் டிகிரி. நான் லெவன்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அப்படி அந்த மாதிரி தேர்ச்சி ஆகிட்டேன். பட்டு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் லாஸ்ட்னால கொஞ்சம் பண கஷ்டம். எங்களுக்கு வந்து எங்களுடைய அப்பாவுடைய சிஸ்டர் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிலையில எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய தம்பி வந்து சித்தப்பா, அவர் வந்து பிஹெச்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ நான் லீவுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு அங்கே டவுன்ஷிப்பில் இருக்கும், அவங்க வீட்டுக்கு போவேன். நான் சொல்கிறது 1965-67 அந்த இன்னைக்கு கூட நீங்கள் டவுன்ஷிப்பில் போனீங்கன்னா அசந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த லேஅவுட்லாம். ஸோ அப்போ 65 எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்கள். ஸோ அப்போ அது பார்க்கும்போது எனக்கு ஒரு உனக்குள்ள ஒரு ஆசை, இந்த மாதிரி பிஹெச்சியில் ஒரு இன்ஜினியராக இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே வளர்ந்தது. ஸோ இன்ஜினியர் ஆகணுங்கிறது எனக்கு வந்து அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ நல்லா படிக்க ஆரம்பித்தேன், நல்லா மார்க் வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுடைய நிலைமை வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண, என்னுடைய இன்டெலிஜென்ஸ் தான் என்னை பற்றி நான் பெருமையாக பேசலை. என்னோடய இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படின்னாக்கா இப்போ இந்த ஐஐடியில் ஜேஇஇன்னு ஒன்று இருக்கும், இப்போ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு அது எழுதினாலும் நான் கிடச்சிருவேன் எனக்கு. பட் ஐஐடியில் வந்து டே ஸ்காலர் கிடையாது, ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். ஸோ எங்கள் அப்பா இருந்த நிலைமையில் அது தங்கி வச்சு படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ அப்பாவுக்கு வந்து பயங்கரமான வருத்தம். ஈஸ் அ டாக்டராக இருந்தார், பட் இது மாதிரி இதாகி பொழிஞ்சிட்டோம். ஸோ என்னடா ஒரு பையன் நல்லா படிக்கிறான், ஒரே ஒரு பையன் தான், அவனை படிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் பெரிய வருத்தமாக இருந்தது. சில சமயம் காதுபட தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு சிந்திக்கிற இதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ எதுக்கு நம்ம ஐஐடி அங்கே போய் எழுதி கிடச்சி நம்ம போக முடியாமல் ஒன்றும் மனம் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் எழுதவே இல்லை. நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், எனக்கு அப்போ வந்து இவ்வளவு இன்ஜினியர் காலேஜ் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, டோட்டலாக 13 காலேஜ் தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து இப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் கிடையாது அது. அப்போ எப்படி எடுப்பாங்கன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதனுடைய இது அந்த அதுதான் கட் ஆஃப் மார்க். ஸோ நான் இப்போ படித்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கட் ஆஃப் மார்க் வந்து 95%. நான் ஸ்கோர் பண்ணது 94.5. ஒரு 0.5% என்னால் இன்ஜினியர் காலேஜ் போக முடியல. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, நான் டிப்ளமா தான் படித்தேன். ஸோ டிப்ளமா படிச்சுட்டு என்னுடைய 1978 March 26 அதெல்லாம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது என்னுடைய நிலைமையில். March 26 வந்து என்னுடைய ஃபைனல் டிப்ளமா எக்ஸாமு. March 30 அன்னைக்கு திருச்சியில் பிஹெச்சியிலுடைய ரிட்டர்ன் எக்ஸாம் ஒன்று, தமிழ்நாடு முழுசாக என்ன சொல்கிறது எல்லா பாலிடெக்னிக்லேருந்தும் சிறந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 450-500 எழுதினோம். அதில் வந்து நான் ரெண்டாவது மூணாவது தேர்ட் ரேங்காக வந்தேன். ஸோ March 26 என்னுடைய ஃபைனல் எக்ஸாமு. May 7 பேப்பர் கூட திருத்த போயிருக்காது. May 7 அன்னைக்கு நான் பிஹெச்சியில் சம்மர் வெக்கேஷன் எம்ப்ளாயாக நான் உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் ரெண்டாவது வந்தேன். ஸோ அப்புறம் December 78 ட்ரைனிங் ஆரம்பிச்சது, அப்புறம் January 80 பர்மனண்ட் சூப்பர்வைசர் ஆகிட்டேன். பட் எனக்கு இன்ஜினியர் ஆகணுங்கிறது இது. அப்போ நான் பிஇ படிக்கணும்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ஜினியர் காலேஜ் கிடையாது. எனக்கு இருந்த ஒரே ஒரு வழி ஏஎம்ஐ படிக்கணும், அதுதான் வழி. ஏன்னா ஏஎம்ஐ படித்தா ஈக்குவலன் டு பிஇ. நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏஎம்ஐ பற்றி தெரியுமா தெரியாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணா உங்கள் அப்பா அம்மா உங்களோட வயசு பெரியவங்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க,
அதை பாஸ் பண்றதுக்கு ஒரு பிரம்ம பிரயத்தனம். செக்ஷன் ஏ செக்ஷன் பி இருக்கும், செக்ஷன் ஏ பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பல வருஷம் ஆகும். செக்ஷன் பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முடியவே முடியாது. நான் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ஒரே வருஷம் தான், ஆறு மாசம் ஆறு மாசம். அது மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவில் நான் செல்வர் சில்வர் மெடலிஸ்ட். அப்போதான் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். பதவி உயர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது, விட்டது பிடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் வந்து என்னுடைய உயர் அதிகாரி, ஏன்னா அவர்கிட்ட தான் நான் போய் முதல் முதல்ல பிஹெச்சில் ஜாயின் பண்ணும்போது அவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணேன். அவர் தான் எனக்கு வேலை சுற்றி சொல்லி கொடுத்தது எல்லாம். அப்படியே நாங்கள் க்ளோஸ் க்ளோஸாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவருக்கு பிளட் கேன்சர் வந்து இறந்துட்டு போயிட்டார். ஸோ இறந்து போகிற போது அவர் வந்து டவுன்ஷிப்பில் வசிச்சுட்டு இருந்தார். பசங்கள்லாம் வந்து டவுன்ஷிப்பில் ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல், அவர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க வீடை வந்து திருவரம்பூரில் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணி நான் குளத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ரூம் தான், அந்த ரூம் தான் ஹாலு கிச்சனு படிக்கிற ரூமு எல்லாம். அவர் எம்டெக்கு 15 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தார். மண்டையில் சுற்றி அடித்த மாதிரி இருந்தது எனக்கு. எதுக்கடா இதுக்கு இப்படி இப்படி படித்தேன், என்னடா ஆச்சு இது, இது இதுதானா நம்ம ஃபேமிலிக்கும், இது என்னது இது? அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. இது வந்து தெப்பப்பா, இது வேலை இல்லைப்பா, இது படிப்பு இல்லைப்பான்னு அப்போவே எனக்கு அடிச்சிருச்சு. ஸோ பிஹெச்சியில் உயர் அதிகாரிலாம் காலில் விழுந்து கையில் விழுந்து சென்னைக்கு மாத்திரை வாங்கி வந்துட்டேன். ஸோ சென்னையில் வந்து பலவிதமான வியாபாரங்களில் பகுதி நேரத்தில் நிறைய ஈடுபட்டேன். அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆன்சிலரி வச்சேன், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆடு ப்ரொமோஷன்ஸ் பண்ணேன், ஐஸ்கிரீம் பார்லர் வச்சேன், டீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன், அப்புறம் 1993 கேபிள் டிவி வந்தது, கேபிள் டிவி இது பண்ணேன், என்னெல்லாமோ பண்ணேன். எல்லாம் ரோலர் காஸ்டர், வீட்டில் அம்மா நகை போய், அப்பா மனைவியோட நகை போய், வேலை மாத்திரம் மிஞ்சிச்சு. 1995 ஒரு நிமிஷம் உனக்கு பேச 1995 அதாவது நம்ம வந்து எதுக்குமே எந்த கம்பெனிக்கும் நான் அப்ளை பண்ணதில்லை, எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலும் பதிவு பண்ணதில்லை. வேலைன்னு ஒன்று கிடச்சிருக்கு, வேலைன்னு கடவுள் கொடுத்துட்டாரு, நம்ம பாட்டுக்கு அதை காப்பாற்றிக்கணும், சும்மா பறக்கிறத பிடிக்க ஓடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இருக்கிறது சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ 1995 பயங்கர ஆன்மீகவாதியாக மாறிட்டேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 1998-99 தாம்பரம் பகுதியில் ஒரு வீடு வாங்கினேன்னா, அண்ணநாடு இருந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து 99 ஒரு வீடு வாங்கினேன் இது நம்ம தாம்பரம் பகுதியில். அப்போ அது லோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கொஞ்சம் லைட்டாக கேப் நம்ம வருமானத்துக்கும் செலவுக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஃப்ரீ ஆட்ஸ்னு ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையை நான் வாங்கல, என்னோடய பக்கத்து சீட்டுக்காரர் வாங்கியிருந்தார். அவர் வாங்கி படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தரையாப்பான்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். அப்படி வாங்கி பார்க்கும்போது அதில் பார்ட் டைம்னு போட்டு நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ன சொல்றது, அன்லிமிட்டெட் இன்கம், ஃபாரின் ட்ரிப், அப்படிலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. உள்ள அணைஞ்சிருந்த நெருப்பை பத்திக்கிச்சு. ஃபோன் பண்ணேன், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க, போய் பார்த்தேன் மீட்டிங்கு. 1900 கட்டினா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ லாபம் கிடைக்கும்னாங்க. ஓ, இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 1000 கிடைக்கும், 2000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சேர்ந்த நெட்ஒர்க்லாம் தெரியாது, டைரக்ட் செல்லிங்லாம் தெரியாது, ஒன்றும் ஒரு மண்ணும் தெரியாது. அப்படி தான் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு வீட்டில் முதல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்து ஃப்ளாட்டில் இருந்தோம். ஸோ ஃப்ளாட் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் டெமோ பண்ணி இப்படி தான். இந்த மாதிரி 1-2 ஒரு 5-6 சேர்ந்துருந்தோம். இந்த நேரத்தில் கம்பெனிலேருந்து ஒரு கால் வந்தது, நம்ம கம்பெனியில் நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் வந்திருக்காரு, அவர் வந்து ஒரு 3 ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு, முடிஞ்சால் வாங்கன்னு. நான் எதுவுமே கற்றுக்கிறதில்ல ஆர்வம் இருக்கிறவன். ஸோ ஆஃபீஸுக்கு பர்மிஷன் போட்டு போய் அந்த ட்ரைனிங்கில் போய் உட்காந்தேன். அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோம்னா எனக்கு அப்படியே என்னடா இது, நம்ம ஏதோ 1000-2000 வந்தோம், இவங்க என்னடா எதெல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ எங்கேயுமே சொல்லித்தராத விஷயம், பெரிய பெரிய விஷயமா பேசுகிறானுங்களே, இப்போ இது 1000-2000 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு எனக்கு அடிச்சுது. ஸோ அப்போ இந்த இன்டர்நெட்டு யூடியூப்பு எதுவும் கிடையாது, அது இன்டர்நெட் இருக்குது பட் இந்த இவ்வளவு இது கிடையாது, யூடியூப்லாம் கிடையாது, ஸோ கூகுள் இந்த இந்த இதெல்லாம் கிடையாது. பட் அந்த இதுலேயும் போய் உட்காந்து சர்ச் பண்ணி உள்ள போய் பார்த்தாக்கா இதுக்கு பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். உலகத்தில் 33% கோடீஸ்வரர்கள் உருவாக்கியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தனுடைய இது காமிக்கிறாங்க, அவனுக்கு வந்து அவன் வந்து கை நாட்டு ஒரு ஹோட்டலில் அவன் வந்து அப்படி இருந்து நிற்கிறான்,
அப்படி நின்று இப்படி பாக்குறான், ட்ரெஸ்ஸை பாக்குறான், கலரை பாக்குறான், அப்புறம் காரை பாக்குறான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த காரில் ஏறி போறான். காரணம் சாதாரண கார் இல்லை, லம்போர்கினி அந்த மாதிரி காரு. அப்புறம் இன்னொரு காமிக்கிறாங்க, கால் ரெண்டும் போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு, அவங்க டீச்சர் கால் கிடையாது, வீல் சேர்ல தான் இருக்காங்க. அவங்க வீடை காமிக்கிறாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. எங்கடா விளையாடிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள ஒரு லேக் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இல்லை. அப்படியேப்பா இதுதானா நம்ம எதிர்பார்த்தோன்னு அப்பதான் புரியுது. அந்த ஏன் இது சொல்றேன், அந்த ட்ரைனிங் எடுத்தது யாருன்னா நம்ம கௌதம் பாலி சார் தான். அப்போ அங்கே நேஷனல் சேல்ஸ் மேனேஜராக இருந்தார். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்காண்டி மாதிரி இருப்பேன், பேச தெரியாது. நம்மளுடைய வீட்டில் ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வீட்டில் உள்ளுக்குள்ள ரூமில் போய் உட்காந்துப்பேன். தாத்தா பாட்டி அம்மா அப்பெல்லாம் தர தர தரத்தான்னு எழுத்துட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு, டேய் ரிலேட்டிவ்லாம் வந்துருக்கேன் இங்கே நான் போய் உள்ளே உட்காந்துருக்கேன்னு வந்து பிடிச்சி உட்கார வைப்பாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கூட தலை தான் ஆட்டுவேன், பேச மாட்டேன். அதுவும் லேடிஸ் யாராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, பக்கமே போக மாட்டேன். இப்படி தான் இருந்தேன். அப்படி இது பத்தம் விட்டோன்ற முதல் விஷயம், இதை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம பேசணுங்கிறது வர ஆரம்பிச்சது. அப்போ நானே தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா போச்சு. பாலிசார்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏன் விட்டு போனாங்களாம் தெரியாது எங்களுக்கு, ஏதோ மேனேஜ்மெண்ட் சண்டை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் தடம் பொருள் ஆரம்பிச்சுது. நாங்கள் அப்படியே இப்போ எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருந்தேன். அப்புறம் சக்ஸஸ் என்னாச்சுன்னா அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு, அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிச்சு. 2005 பிளான் மாற்றினாங்க, அப்படியே சரிஞ்சோம். ஸோ இந்த நேரத்தில் எனக்குள்ள என்னென்னா நம்ம கரெக்டாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இது வந்து, ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து யூஎஸ் தான். அப்போ அங்கே அப்போல்லாம் 2005 நம்ம நெட்டெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அங்கே போயிட்டு உட்காந்து சர்ச் பண்ணி நார்த்தர்ன் இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அதில் இது பண்ணி இது என்னென்னு படிச்சுக்கிட்டேன். நிறைய லீடர்ஸ் அங்கே ரேண்டு கேஜு டிம் சேல்ஸு இந்த மாதிரியோட இவங்களோட போய் அவங்களோட இதில் என்ரோல் பண்ணி கற்றுக்கிட்டேன். அப்போது சில விஷயம்லாம் புரிய ஆரம்பிச்சது என்னென்ன இருக்கணும்னு. அப்போ தான் அந்த நிறுவனத்தில் இருக்கிற குரல்பாடியெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ இதுக்குள்ளே இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் என்னுடைய பீப்புள் கற்றுத்தரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த அங்கேருந்து வீடியோ அந்த ஆடியோ சிடிஸு அந்த இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கினேன். அதெல்லாம் வந்து $50 $100 இருக்கும், அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு புரிய வைக்கணும்னா தமிழில் பண்ணணும். ஸோ அந்த இங்கிலீஷ் படத்தை தமிழ் டப் பண்ணுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்து டப் பண்ணேன், லட்ச லட்சமாக செலவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே இன்னும் தடம் போறோண்டு எல்லாம் இதாகி 2007 இப்போ பயங்கர கடன் ஆகிடுச்சு. கம்பெனி கண்ணாப்பினு சொதப்பிட்டாங்க. ஸோ வியாபாரம் நான் வெறும் ப்ராடக்ட் யூஸராக தான் இருந்தேன், வேறு எந்த கம்பெனிக்கு போகல நான். 2008 கடனுடைய இது வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. ஸோ நான் ஒரு சொந்த வீடு வாங்கியிருந்தேன், அதை விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. 2009 அந்த வீடை விற்றுட்டேன். அந்த வீடை விற்றது எங்கள் மனைவிக்கு கொஞ்சம் இது இல்லை, என்னாச்சு அவங்களுக்கு உடம்பு வந்தது, உடம்புனால்தான் அவங்க இறந்தாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வீடு போனது அந்த உடம்புக்கு காரணம் நான் நினச்சிட்டு இருக்கேன். 2009 இறந்துட்டாங்க அவங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையினுடைய இதில் இருக்கும்போது 2009 ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் சித்தார்த்த் வந்து எனக்கு வெஸ்டிஜ் பிளான் சொல்கிறார். நான் பார்த்துட்டு பார்க்கும்போது நான் படித்தது எல்லாம் நினைவுக்கு வருது, சூப்பராக இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ஐயா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் நீ வந்த நேரம் சரியில்லையப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இது மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டேன். பாலி சார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா அந்த நிறுவனத்தில் இருந்ததுனால. ஒன்று அவர் ஃபோனில் பேசிட்டார் கிட்ட, உன்னோட உணர்ச்சியெல்லாம் எனக்கு புரியுது ராஜன், நான் எதாவது அறுக்கிறேன்னா கொஞ்சம் போகலாமா? சார் போகலாம் சார், போகலாம் சார். நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கேட்குறோங்க சார். ஓகே. ஸோ பாலி சார் கிட்ட பேசினார், நீ உன்னோட உணர்ச்சியெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, உணர்ச்சியாக பார்க்காதப்பா, இதை கொஞ்சம் உட்காந்து காம ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறு, அது மூணு நாள் பொறு, ஒரு காமா உட்காந்து ஒரு அனலிட்டிக்கலாக சிந்திச்சுட்டு ஒரு முடிவை ஆமா இல்லைன்னு சொல்லுப்பா எனக்கு. அது வந்து 10 எடுத்துக்கோ, 1 எடுத்துக்கோ, 2 கூட எடுத்துக்கோப்பா, உனக்காக நான் காத்திருக்கேன்ப்பான்ட்டார். சரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 கழிச்சு நான் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன், இப்படி இப்படி பண்ணால் என்ன வரும்னு. அந்த கணக்கு போடும்போது என் கண்ணை நம்ப முடியல, இவ்வளோ வருமானமா என்னோட அது. ஏன்னா அந்த நிறுவனத்தில் நான் இந்த இதே வால்யூம் பண்ணேன்னா என்ன வருமானம் வருமோ, இங்கே போட்டால் அது 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு, இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம ஏதாவது தப்பு தப்பாக கணக்கு போடுறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சார் இது மாதிரிலாம் நான் கணக்கு போட்டு பார்க்குறேன், இது மாதிரி வருதே சார் அப்படியா? ஆமாப்பா அப்படி தான்ப்பா, நீ போடுற கணக்கு கரெக்ட் தான்ப்பான்னாரு. எனக்கு பகிர்ந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எப்படி நீங்கள் ஒரு இளைஞர் கூட்டமாக இருக்கீங்களோ,
நான் அந்த நிறுவனத்தில் இருக்கும்போது என்ன சுத்தி இருந்ததெல்லாம் இளைஞர்கள் தான், எல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள அந்த கனவுங்கிற விதையை விதைச்சு எல்லாம் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா, இந்த கம்பெனி பண்ண சொதப்பல்ல எல்லார் வாழ்க்கையும் சின்ன பண்ண ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் பொறுப்பு தெரியும், முடிவே எடுக்க முடியல. ஒரு நாள் ஆபீஸ்ல மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். உண்மை லஞ்ச் டைம்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்து சீட்ல வாஷ் மிஷின் போன அப்படி வாந்தி எடுத்தேன். அப்படியே அந்த இடத்துல மாத்திட்டேன். என்னடா இது, எங்கேயோ போயிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையே தான் போட்டு நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதனால இது ஏதோ ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்னா ஆமா சொல்லணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு, அப்புறம் என் மனைவி ரொம்ப க்ளோஸ் தம்பி மாதிரி ஒருத்தன், அவனையும் கூட்டி வச்சுட்டு என்னப்பா சொல்றீங்க இது மாதிரி வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னு. அப்போது பொண்ணு சொல்லிட்டா, அதுவா நானே எடுத்து பண்ணுறேன் பாட்டான், நான் அவள் பேரில் பண்ணுறதா இருந்தேன், அவள் அதை பார்த்து நானே பண்ணுறேன் பாட்டான். அந்த தம்பி மாதிரி இருந்தவர் தான் சாய்க்கணா, அவர் சார் இதில் எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார், பண்ணுவோம் சார், பழைய தப்பெல்லாம் பண்ண வேண்டாம் சார், நம்ம அவங்க சொல்கிற மாதிரி போதான்னு பார்ப்போம் சார் இல்லாட்டி. அப்படி தான் வெஸ்டிஜுக்குள்ளே வந்தேன். வெஸ்டிஜுக்குள்ளே வந்தோன்னா இப்போ இங்கே ஸ்டாக் பாயிண்ட்டோ எந்த ஆஃபீஸோ எங்கேயோ தமிழ்நாட்டில் கிடையாது. அண்ட் எந்த ஸ்டாக், இங்கே அப்போ ஒரு 40-50 ஸ்டாக் பாயிண்ட் இருந்தது, நான் எந்த ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு யாரும் அனுப்பலை. எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆர்டர் ஃபார்மு, ஜாயினிங் ஃபார்ம்லாம் எக்ஸல் ஷீட்டில் போட்டு கொடுத்தேன். அவங்க ஜாயினிங் ஆர்டர் எனக்கு எக்ஸல் ஷீட்டில் மெயில் அனுப்புவாங்க, நான் அதை வந்து கன்சல்டேட் பண்ணி கம்பெனி பெங்களூர் ஆஃபீஸு பெங்களூருக்கு அனுப்புவேன். அடுத்த நாள் என்னோடய பேங்க்கில் பணம் போடுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன். இப்படி ப்ராடக்ட் போகிறதுக்கு 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். புரியுதா சார்? புரியுதுங்க சார், எக்ஸ்ட்ரீம்லி சூப்பருங்க சார். ஏன்னா நாங்க இவ்வளவு எவ்வளவு ஈஸியா பண்றாங்கிறது இப்ப எனக்கு புரியுதுங்க சார். ஏன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு, ஏன்னா இப்பயே வந்துட்டு என்ன ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த பொருள் இல்ல, அந்த பொருள் இல்ல, எனக்கு ஸ்டோர் தூரமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அப்ப யோசிப்பேன் இதெல்லாம் கிடையாது. ஆமாங்க சார், அப்ப நான் இப்படிதான் சார் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் அடுத்தது பெங்களூர்ல நாங்க இருந்து வந்த நேரத்துல பெங்களூர்ல பவர் கட், ஓகே, காத்தால 11 மணிக்கு பவர் போச்சுன்னா 4 மணிக்கு தான் வரும். ஓகே, நம்ம ஆபீஸ் 10:30 திறப்பாங்க. சரி, 5:30 முடிவாங்க. சரி சரி, புரியுதா? சரி, ப்ராடக்ட் ஆர்டர் அனுப்பிச்சாங்க, அதை எடுத்து அதை பிரிண்ட் போடி போறதுக்கு 4 நாள் ஆகும். சரி சரிங்க சார், சரி, புரியுதா? சரிங்க சார், அதெல்லாம் வந்து பிரம்ம பிரயோஜனம் எங்களுக்கு. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. நீங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி டீம் டெவலப் பண்ணனாலதான் இப்ப அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டோர் ஆகுது இருக்கு. நம்ம வந்துட்டு ஏன்னா ஒரு மணி நேரம் மேக்சிமம் 1 மணி நேரம் டிராவல் பண்ணா எப்படியா சுத்து வட்டாரத்துல ஒரு ஸ்டோர் கிடைச்சிருது, நம்ம பிசினஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க சார். கரெக்டா ஒரு லீடர் மட்டும் உங்க கூட பேசி, ஏன்னா நிறைய பேர் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க, எல்லாரும் பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கும் கண்டிப்பா ஷெடியூல் இருக்கும். 8 மணிக்கு எப்பவுமே டெய்லி 8 மணி வெபினார் எனக்கு. ஓகேங்க சார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எல்லாருமே ஆண்ட்ரீஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் பேசணுங்கிற ஆசை தான் எனக்கும். பட் கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசியா ஒரே ஒருத்தர் பிரபாகரன், அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பிரபாகரன் சார்ட்ட. குட் ஈவினிங் சார், பிரபாகரன். நான் தேனில டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வில்லேஜ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிகினிங்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரவணன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட மீட்டிங் தான் சார் அட்டன் பண்ணுறேன். வேலூர்ல உங்களோட மீட்டிங் எல்லாம் நிறைய பாத்துருக்கேன் சார். மோஸ்ட்லி வேலூர் மீட்டிங் இதுல உங்களோட மீட்டிங், சென்னை மீட்டிங்ல உங்களோட மீட்டிங்ஸ் ரெகுலரா பார்ப்பேன் சார். சரிங்களா சார், ஆரம்பிச்ச உடனே எனக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். நம்ம எடுத்த உடனே வந்து அங்கங்க ஊர் ஊரா சுத்தணும், நிறைய பேர் மாதிரி திண்டுக்கல் பிசினஸ் எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட்லி விக்டோரியா மேடம் வீடியோஸை பார்த்து நான் நிறைய மோட்டிவேஷன் ஆகும் சார். அண்ட் உங்களோட ஆன்லைன் வீடியோஸ் எல்லாமே இப்போ லாக்டவுன் ஆயிடுச்சு, பிசினஸ் எடுத்து பண்ணும்போது லாக்டவுன்ன்ற ஒரு டிஃபிகல்டிஸ் போயிட்டே இருக்கலாம்.
ஓகே ஓகே சார். நிறைய பர்சனல் ப்ராப்ளம் வந்திருந்தாலுமே ஆரம்பிச்சதுலேயே நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்துருந்தாங்க சார். லாஸ்ட் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் முன்னாடி என்னோட ஃபாதர் இறந்துட்டாங்க சார். இருந்தாலுமே அந்த சிச்சுவேஷன்லயுமே கண்டிப்பா சார் பரவாயில்ல சார், அந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து இந்த பிசினஸ் நமக்கு தான் கை கொடுத்து ஆகணும், அப்போ அவங்க இல்லை அப்படின்னா அந்த டைம்லயும் வந்து நான் வேற எது இந்த விட்டா வேற வழியே இல்லைன்ற மாதிரி நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்துலயுமே இந்த விஷயங்கள் நான் இப்ப சொல்றேன், இந்த விஷயங்கள் என்னோட டவுனேஸ் நிறைய பேருக்கு தெரியாது சார். அப்படியே நான் மெயின்டைன் பண்ணி அத்தனை பேருக்கு நான் அதை ஃபாலோ பண்ணி இந்த பிசினஸ் செஞ்சுதே ஆகணும்ன்ற அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருந்தேன் சார். சேம் அந்த மாதிரி டீம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளோட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா உங்க தலைமுறை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். டீமோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு நாலு பேர் சொல்றேன் சார், சதீஷ் சார், யுவராஜ் அண்ணா, முரளி ப்ரோ, யுவராஜ் எல்லாருமே நாங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த டீம் இப்ப நான் என்னோட டீமுக்கு வந்து சதீஷ் ப்ரோ வந்து மீட்டிங் பேசி கொடுப்பாரு, என்னோட டீமுக்கு வந்து யுவராஜ் அண்ணா மீட்டிங் பேசி கொடுப்பாரு, பேசி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த விதமான அப்படி வந்து டீம் கோஆர்டினேஷன் பண்ணி ஃபேமிலியா எல்லாருமே திருவள்ளூர் மீட்ல சார், உங்க கூட போட்டோ கூட எடுத்திருக்கேன். செகண்ட் டைம் பார்த்தனா வந்து தாம்பரத்துல மீட் அட்டன் பண்ண சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சதீஷ் ப்ரோ அண்ட் சரவணன் ப்ரோக்கு நான் இந்த நேரத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.